புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே சுவாமிஜியை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவ ஆசீர்வாதம். சமஜி, பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அந்த பெண்ணுக்கு பிறக்க போகின்ற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறத கணித்து சொல்ல முடியும் சுவாமிஜி? கால் பெருவிரல் ரேகை வச்சு உங்களால் இதை கணித்து சொல்ல இயலுமா? கண்டிப்பா எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ஆர்வம் ஆசையும் உண்டு. எப்பவுமே எல்லாருமே வந்து பேசிக்கா ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கறத நினைக்கிறது சந்தோஷம். இப்ப இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கால் ரேகை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்கு. ஒரு அங்கமாக வகிக்கக்கூடியது வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது, ஒரு குடும்பஸ்தானங்கிறது ஒரு ஆண் பெண், அந்த குடும்பஸ்தானங்கிறது ஆண் பெண்ணுடைய ஜாதகம் பார்த்து தான் இந்த கால் ரேகை வச்சு ஆணாக பெண்ணாகன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு வம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்கிற விஷயம், அந்த வீட்டுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது பெண் வாரிசுகள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ ரெண்டு பேரத்தினுடைய ரேகையை வச்சோம்னா ரெண்டு குழந்தை இருக்கா, மூணு குழந்தை இருக்கா, ஒரு குழந்தை தானா அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆனா பெண்ணா, பட் நான் அதை தெரியப்படுத்துறதே இல்லை. என்னென்னா சில இஷ்யூ ப்ராப்ளங்கள் வர்றதுனால பெண் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்றைக்கி அது பெண் வேண்டான்னு சில நினைக்கிற போது சங்கடங்கள் வருது. அதனால் அதை தெரியப்படுத்த முடியும். சிலதெல்லாம் நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஏன் குறைச்சிட்டேன் அப்படின்னா, அதை நம்ம தெரியப்படுத்துகிற போது அவங்களுடைய மனநிலை மாறுற போது அது தப்பான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. அதனால் அதை நீங்கள் எப்பவுமே எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இறைவன் கொடுத்தது சந்தோஷமா ரெண்டு கையும் கூப்பி ஏத்துக்குமே அப்படிங்கறத எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறது. நிச்சயமா சமஜி, அதான் வந்து மழலை செல்வம் வந்து ஒரு வரம் அப்படின்னே பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சமஜி? திருமண வாழ்க்கை அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல வந்து திருமணமாகி கொஞ்ச காலகட்டத்திலேயே கருகி போகுது சுவாமிஜி. இதற்கான தீர்வுகளை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? மனம் பார்க்கும் முன்பே கால் பெருவிரல் ரேகையும் பார்த்து பண்ண முடியுமா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 140 கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்கேன். நான் தாலி எடுத்து கொடுத்து இந்த கால் ரேகை பொருத்தங்கள் பார்த்து 140 கல்யாணங்கள் பண்ணியிருக்கோம். அந்த 140 கல்யாணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. இந்த கால் ரேகை எப்படி ஜாதகத்தில் 9 பொருத்தம் பார்க்குறோமோ அதே போல் இந்த கால் ரேகை பார்த்து 140 கல்யாணங்கள் கண்டிப்பாக இந்த கால் ரேகை பொருத்தம் வச்சு அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியாக இருக்கா. இப்போ இதில் ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெண் வீட்டார் என்னையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் வீட்டிலேருந்து ஒரு ஜாதகம் வெளியில் போகுது அப்படின்னா, அந்த ஆண் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சில வீட்டில் என்னங்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து போய் பார்க்கலான்னு சொல்லுவாங்க, சேர்ந்து போய் பார்ப்பாங்க. ஒன்று அடுத்தது, இந்த கால் ரேகைங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெண் வீட்டாருக்கோ திருப்திப்படணும், நம்பணும், நம்பிக்கையோடு இது செயல்பட்டால் மட்டும்தான் அது நான் சொல்கிற விஷயத்துக்கு அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போக முடியும். இப்போ நான் பண்ணலான்னு சொல்லுவேன் அல்லது வேண்டான்னு சொல்லுவேன், எல்லாமே ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறதானே. அப்போ இந்த பொருத்தத்தை நம்ம இல்லைன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுபோல் இந்த கால் ரேகையை பொறுத்தவரை 100% இது சொல்ல முடியும், சொல்லிகிட்ருக்கேன். இந்த பொருத்தத்தில் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக ஆக்கணும், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பையன் படிச்சுட்ருக்கேன், படித்ததுலேருந்து இன்றைக்கி கல்யாணம் வரைக்கும் எவ்வளோ கொண்டு போயிருக்கோம், தொழில் அமைகிற வரைக்கும் கொண்டு போயிருக்கோம், கடந்த 19 வருடங்கள் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த கால் ரேகைங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அங்கம், மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது ரேகை. தெளிவான விளக்கம் சமஜி. இப்போ வந்து வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுச்சு, அதற்கு தீர்வை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? எல்லாருமே பிரச்சனையில தான் இருக்கும். யாரு பிரச்சனை இல்லாம இருக்கா சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பிரச்சனைகள்ங்கிறது நம்மளால பேலன்ஸ் பண்ணக்கூடியதான், நம்மளால சமாளிக்க முடிய பிரச்சனைகளா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற போது சில எண்ணத்தை செதற விடவே மாட்டாங்க. ஒரு தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு, ஒரு குலதெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு, அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்து மேல பாரத்தை போட்டு டிராவல் பண்ணுவாங்க. ஒரு 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 உடம்பில் ஒரு தொந்தரவுகள், அதாவது ஒரு வியாதிகள், ஒரு புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சின்ன புண்ணாக இருக்கிற வரைக்கும் அவங்களே பேண்டேட் போடுவாங்க, அவங்களே மெடிசன் போடுவாங்க, ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க. இது மாதிரி போட்டு நம்மளுடைய அந்த புண்ணு ஆத்திரக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அந்த புண் ஆற முடியாமல் பெருசாகத்தானே நம்ம அடுத்த ஒரு டாக்டர் தேடி போகிறோம். அதுபோல் பிரச்சனைகள்ங்கிறது இல்லாத மனிதர்கள் இல்லை. இந்த பிரச்சனைகளை வர்றதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிக்கக்கூடியதான் ஜாதகம் ஜோதிடம்.
இப்போ வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக அல்லது நம்மளால் நம்மளை கைவிட்டு போய்கிட்டு இருக்கான். சில பேரில் எப்படி நம்மளுடைய சொத்து வந்து நம்மளுடைய போராடுவாங்க, கண்டிப்பாக ஒரு புரிய வீடாக இருக்கலாம், ஒரு புரிய இடமாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், தாத்தா வாங்கினது, அப்பா காப்பாற்றிட்டார், நம்மளால் காப்பாற்ற முடியுங்கிற வேதனைகள், அது மாதிரி எப்பவுமே நம்மளை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கூடிய அளவுக்கு நமக்கு பலம் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பலம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னா கரெக்டாக ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி, ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி, நான் பார்க்குறது ரேகையில் பார்க்குறேன், தெய்வத்தினுடைய கடாச்சத்தை பலப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களை விட்டு கைவிட்டு எதுவும் போகாது. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, பலமாக வச்சுக்கோங்க, மன தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த மூணு விஷயங்கள் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது. வரக்கு முன்னாடி வருமுன் காப்புங்கிற மாதிரி வரக்கு முன்னாடி நம்ம தெளிவுபடுத்திக்கிறதும் தெளிவாக வச்சுக்கிறதும் அட்லீஸ்ட் 1 இயர்க்கு ஒருக்கானால நம்மளை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய எப்படி பலம் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதும், தெய்வ கடாச்சங்கள், நான் போன வருஷம் நல்லா இருந்தேனே, போன வருஷம் அவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தேனே, போன நேற்று வரைக்கும் எனக்கு குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்கிறதும், நேற்று வரைக்கும் எனக்கு உடம்பு நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி என்னன்னே தெரில, ஸ்டொமக் பெயினாக இருக்குது, கைகால் வலியாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி, நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு, இன்றுங்கிறது நடக்கக்கூடியது, நாளைங்கிறது எதிர்நோக்கி போகிறோம். அப்போ இந்த மூணு விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜோதிடம் இதை அனலைஸ் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும், சொல்ல முடியும். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் ஓயமா, நிச்சயமா போர் ஓயாது, ஆனா அதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக விளங்குவது தெய்வ பலம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ தெய்வத்தையே வழிபடணும்னா ஒரு அர்ச்சனை பண்றோம், அர்ச்சனை பண்ணும்போது நம்ம முதல்ல என்ன கேட்பாங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. இப்ப ராசி நட்சத்திரம் ஜாதகம் தெரியாதவங்க இல்லாதவங்க கால் பெருவிரல் ரேகையை வச்சு நீங்க இந்த ராசி நட்சத்திரம்னு சொல்ல முடியுமா? இது நிறைய என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரேஷனில் இப்போ நம்மளுடைய வயதில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாதகங்கள், அந்த நம்மளுடைய தாய் தந்தைகள் ஜாதகத்தை பிறந்த நேரத்தை குறித்து வச்சு ஜாதகம் எழுதுறக்கோ அல்லது பிறந்த நேரத்தை வச்சு மறுபடி ஜாதகம் எழுதுனதை உண்டு. அதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி ஒரு 50 வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிலது கிட்டத்தட்ட ஒரு 50% பார்த்தீங்கன்னா ஜாதகமே எழுதலை, ராசி நட்சத்திரம் தெரியல. அப்போ நாங்கள் எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, அது எதை சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறது, எப்படி நாங்கள் கொண்டுட்டு போகிற வழிபாடுகள், எப்பவுமே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன் அற்புதமாக வந்துடும், பலம் என்னங்கிறது வந்துடும், பலவீனம் என்னங்கிறது வந்துடும். உங்களை பற்றின விஷயங்கள் நம்ம இந்த ரேகையில் அனலைஸ் பண்ணிடலாம், ஸ்டடி பண்ணிடலாம், எப்படி நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் வாழ்க்கையை கொண்டு நகர்த்தணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ராசி நட்சத்திரங்கிறது ஒரே ஒரு விஷயம், யார் சொன்னாலும் நம்பாதீங்க, உங்கள் பிறந்த நேரம் இருந்தால் மட்டும்தான் ராசி நட்சத்திரம் சரியாக இருக்கும். நான் ஒரு சில பேர் கைராகி பார்த்துட்டோம், நாங்கள் வந்து சில இடத்துல வந்து ஓலைச்சுவடியில் பார்த்தோம், நான் ஏற்றுக்கிறது இல்லை, என் கருத்து. அதனால் கண்டிப்பாக பிறந்த நேரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ராகி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, இதில் நட்சத்திரம் வராது, ராசி வராது, பிறந்த நேரத்தை வச்சு எடுக்கக்கூடியது ராசி நட்சத்திரம். சமஜி, இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம், காலசர்ப தோஷம், இந்த மாதிரிலாம் ஒரு பட்டியலே சொல்கிறாங்க. கால் பெருவிரல் ரேகை வச்சு இவங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு குடும்பத்திலிருந்து வர்றாங்க அப்படின்னா திருமணம் தடைபட்டுக்கிட்டு இருக்குங்கிறது அவங்க அந்த பிரச்சனைகளை வச்சு வர்றாங்க. இது வந்து உட்காந்தோடனே திருமணம் தடைபடுதான்னு நான் கேள்வி கேட்குறேன். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்போது நம்ம வந்து அந்த பிரச்சனைகள் என்னங்கிறது நம்ம சொல்கிற போதே, நான் அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைகள் அடிக்கடி ஒரு வார்த்தைகள் சொல்லிகிட்ருப்பேன். ஒரு நாளைக்கு நான் பார்க்குறது 5 பேர் தான் நான் பார்க்குறேன். அடுத்தது உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா எப்பவுமே என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கணும். ஒரு 10 பாயிண்ட் பேசணும், அதில் அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 பாயிண்ட்னால் நம்ம சொல்கிறது சரியாக இருக்கணும், கேட்குற கேள்விகள் சரியாக இருக்கணும். அதான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க, நான் கேட்குற கேள்விக்கு ஆமான்னு ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் உண்டு. அப்போது இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது, ஏன் ஒரு திருமணம் தடைபடுது, தோஷத்தினால் தடைபடுதான், கிரகத்தினுடைய பலவீனமாக அல்லது வம்சத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும். அந்த ரேகையை பொறுத்த வரையிலுங்கிறது 1 ரூபாய் காயின் என்ன அகலம் இருக்கோ அந்த அகலத்தில் தான் இந்த கால் ரேகை இருக்கும். அதில் வரக்கூடிய 240 வகையான கோடுகள், அந்த 240 வகையான கோடுகளில் தான் வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, இந்த மாதிரி கோடுகள் பல விதமான கோடுகள் இருக்குது. இந்த கோடுகளை வச்சு தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறோம். அப்போ தோஷங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ளஸ்ஸு. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தொழிலில் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருக்கும், உடல் ரீதியாக பாதிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப இரிட்டேட்டாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருப்பாங்க, வெளியில் போனால் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, வம்ச ரீதியாக கிரக ரீதியாக என்ன பாதிப்பு இருக்குங்கிறது
கண்டிப்பாக இந்த ரேகையில் சொல்ல முடியும். இந்த ரேகைங்கிறது உங்கள் உடல்லேருந்து எடுக்கக்கூடியதாக ரேகை, உங்களுடைய அமைப்பிலிருந்து வரக்கூடியது. இப்போ நான் இந்த ரேகை நான் எடுக்கணும் ஒரு ஸ்டாம்பர்ட் வச்சுருந்தேன்னா நான் 50 நாள் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு ரேகை வரும், ஒரு விதமாக இருக்குது உள்ள கோடுகள் தவிர. அதே உங்கள் ரேகையும் ஒரு விதமாக இருக்குது. ஆனால் மாற்றங்கள்ங்கிறது தான் இந்த கால் ரேகை. ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இருக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணிவிட்டேன். அது மாதிரி இந்த கால் ரேகை வச்சா வம்சத்தில் என்ன பிரச்சனை, ஏன் குறை மேலே குறை விழுந்துக்கிட்டே இருக்குங்கிறத தெளிவுபடுத்த முடியும். சரிங்க சமஜி, இப்போ குறை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, அதற்கான தீர்வாக நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதுதான் முக்கியமான இடமே. எப்பவுமே ஒரு மெடிசன்கிறதான முக்கிய உடல் வியாதிக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாள் நான் டைம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் பார்த்த உடனே தீர்வுங்கிறத நான் கொண்டுட்டு போகிறேன் நான் சொல்கிறதில்ல. அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் பல்ஸுன்னு கணக்கெடுக்கிறேன். பர்சன்டேஜுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து 100ல் ஒரு 50% மேலே பாசிட்டிவ் இருக்கணும். நெகட்டிவே வந்து 50% மேலே போச்சுன்னா அதை நான் தெரியப்படுத்திடுவேன். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் 100% 60+ இருக்கீங்க, 40- இருக்கீங்க, நீங்கள் 70+ இருக்கீங்க, 30- இருக்கீங்க, 70- இருக்கீங்க, 30+ இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்வுக்கு என்ன அப்படிங்கிறது என்னுடைய பைரவருக்கு நான் உத்தரவு, ஒரு நாள் டைம் எடுத்து நான் பைரவர்கிட்ட உத்தரவிச்சு அதுக்கு பரிகாரங்களாக இருக்கலாம் அல்லது கோயிலில் இருக்கலாம், அதை நான் தெரியப்படுத்துகிறேன். சரிவர ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் எல்லாத்தையும் பல பேர் இன்றைக்கி குப்பத்தொட்டியில் கொண்டதால் கொண்டு வந்து கோபுரத்துக்கு உட்காடுறாங்க அப்படின்னா கடந்த 18 வருஷத்தில் இன்றைக்கி எவ்வளோ பேர்த்த சொல்லலாம். அதுதான் பைரவருடைய அருள். எப்பவுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பலத்தை மட்டும் சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உச்சத்திலிருந்து கீழே இறங்கவே மாட்டோம். மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் எது அப்படின்னாக்க திருமணம் இல்லைங்களா? ஒரு நோட்டெல்லாம் வச்சு கோடெல்லாம் போட்டு 9 கிரகத்தையும் உள்ள அடக்கி பார்க்கும் போதே நிறைய லைஃப்ல வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை சுவாமிஜி. அவ்வளவு குட்டியோண்டு 1 ரூபாய் சைஸ் இருக்கக்கூடிய கால் பெருவிரல் ரேகையை வச்சு திருமணம் பொருத்தம் பார்க்க முடியுமா? அதுல சக்சஸும் எப்படி கொடுக்க முடியும்? அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது 240 வகையான கோடுகள் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த 240 வகையான கோடுகள், 240 கோடுகள் உள்ளே இருக்காங்கிறதான் கேள்வி. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 60 வகையான கோடுகள் வரலாம், 80 வகையான கோடுகள் வரலாம், வெறும் ஒரு 40 வகையான கோடுகள் இருக்கலாம். அந்த கோடுகளில் பின்னல் பிளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பின்னல்ங்கிறது ஒரு கோட்டு மேலே இன்னொரு கோடு சுற்றி இருக்கிறதா பின்னல். பிளவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த கோட்டிலிருந்து எண்டு வரைக்கும் இடையில கட்டாக இருக்கக்கூடாது, பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடாது, அதுதான் பின்னல் பிளவு. இந்த ரெண்டு விஷயம் இந்த ரேகையில் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருத்தம் அப்படிங்கிறது, இப்போ வந்து ஒரு 40 வகையான கோடு ஒரு பெண்ணுடைய ரேகையில் இருக்குது, ஆணுடைய ரேகையில் ஒரு 60 வகையான கோடுகள் இருக்குது அப்படின்னா இந்த 40-40 தான் நம்ம எடுத்துக்கணும். 60 வரைக்கும் நம்ம போக முடியும். இந்த 40 வகையான கோடுகளுக்குள்ளே இந்த ரெண்டு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும்னா தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். இது மாதிரி அதனால தான் சொல்கிறேன், 140 கல்யாணங்கள் பண்ணியிருக்கேன். அது கடவுள் கொடுத்த பெரிய வரம். நான் கையில் தாலி எடுத்து கொடுத்தங்கிறது பெரிய பாக்கியம். கால் பெருவிரல் ரேகை சிறுசானா அதை கொடுக்கக்கூடிய பலன் பெருசுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. சாமிஜி, கடந்த 2 வருஷமா பெற்றோர்கள் படுற பாடு சொல்லி மாலல இந்த ஆன்லைன் கிளாஸ் வச்சு பிள்ளைங்களுடைய படிப்பு அப்படிங்கறது ரீவைண்ட் ஆகி செட்பேக்ல போயிட்டே இருக்கு சாமிஜி. இதற்கு தீர்வு தான் என்ன? எந்த கல்வித்துறையில எதுல எங்க பிள்ளைங்க சிறந்து இருப்பாங்க அப்படிங்கறத இந்த கோடுகள் வச்சு சொல்ல முடியுமா? கரெக்ட். நீங்க ஏற்கனவே இந்த ஒரு கேள்வியை ஒரு ஏதோ ஒரு டைம்ல நீங்க இதுல பேசுறது வச்சிருந்தீங்க. அதுக்கு அந்த யூடியூப்ல பாத்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கூட சொல்லியிருந்தாங்க, சரண்யா மேடம் நீங்க கேட்டிருந்த கேள்வி வந்து நான் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்த்து அந்த பதில் கேள்வி போட்டதுக்கு. இது கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரண்யா மேடம், இது நான் நினைச்சிட்டு இருக்கேன், எப்படி இதெல்லாம் கொண்டுட்டு போறது, நம்ம குழந்தைங்க இப்படி இருக்காரு, அது நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு சந்தோஷம். அதுக்கு நான் பதில் போட்டிருந்தேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஒரு குழந்தைகளுடைய மனநிலைங்கிறது தான் வாழ்க்கை. இவ என்ன இப்பவே அடங்க மாட்டேங்கிறானேன்னு சொல்ல பெரியவங்க சொல்லுவாங்க. கோபக்காரனா இருப்பான், பிடிவாதக்காரனா இருப்பான், எதுக்குமே கண்ட்ரோலில் கிடைக்காம இருப்பான். எல்லாத்து வீட்லேயும் ஒரு ஆண் கூட அது கண்டுக்கிறதே கிடையாது. ஆண் வேலைகள், ஜாப், தொழில், பிஸ்னஸ் இப்படி போயிடுறாங்க. ஒரு பெண் தாய் ஸ்தானம் இருக்கக்கூடியது பெரிய பாக்கியமாக இருக்கக்கூடியதான் தாய். அந்த தாய் படுற பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வடிவில் காமெடி மாதிரி தான், நான் படுற பாடு இருக்குதுங்கிற மாதிரி. எப்பவுமே நம்ம ஒரு ஆணுக்கு, குழந்தைகளுக்கு, ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, எப்பவுமே ஒரு 10 to 12 வயது வரைக்கும், 8 to 12 வயது வரைக்கும் தாயினுடைய கேர் கம்பல்சரி இருக்கணும். 12, 13, 15 வயது வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க மனநிலையை வந்து சிதறக்கூடிய வயது 8 to 13, 14 வயது வரைக்கும். அந்த சிதறக்கூடிய இடம் கொடுக்காம அந்த குழந்தைய அந்த ரேகி வச்சு அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானேன்னு எத்தனையோ தாய் என்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம். எவ்வளோ மிரட்டினாலும் அப்படியே காதில் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான், எவ்வளோ அடி அடித்தாலும் எடுத்துக்கவே மாட்டான். ஒரு 1/2 hour உருன்னு சொல்லுவாங்க, மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சில தாய்லாம் கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாக நான் ஏற்று அதை பதில் சொல்லுவேன். எப்பவுமே குறும்புங்கிறது இருக்கணும், சுறுசுறுப்பு தான் குறும்புன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சுறுசுறுப்பு குறும்பு சரியான வழிகளை போகுதான்னு பார்க்கணும். தாய்கள் யாரும் சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க.
எப்பவுமே அந்த ஒரு வயது 8 வயது டச் ஆகிற போது கொஞ்சம் கேர் எடுத்துருங்க. அந்த கேர் எடுத்துட்டிங்கனாவே அவனை நல்ல வழி கொண்டுட்டு போயிடலாம். அதில் தான் அந்த பிரார்த்தனைகள். எப்பவுமே ஒரு குழந்தை வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷம் உங்களுடைய போஜி ரூமில் ஒரு விளக்கு அந்த குழந்தைய ஏற்ற சொல்லுங்கள். விளக்கு ஏற்றிட்டு ஒரு நிமிஷம் கண்ண முடியாது இன்னமும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு நிமிஷம் அவனை உட்கார வைங்க. நல்ல வழி கிடைக்கும். அவன் அறியாமலே அவனுக்கு ஒரு ஒரு சக்தி உருவாயிடும். அவன் அறியாமலே அது ஒரு ரொட்டீன், அது ஒரு ஒர்க் ஆகிடும். அது பண்ணுறப்போ அந்த பூஜை ரூமில் கால் வைக்கும்போது பலம் கிடைக்கும். கண்டிப்பாக தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். யாரும் குழந்தைகளை வச்சு இந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய செயலாக இருக்குது. எப்பவுமே உங்கள் கண் பார்வையில் வச்சுருங்க. இதை நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சமஜி, அந்த காலத்தில் சொன்னாங்க ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு. ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு சொத்து சேர்க்கறதே பெரும் பாடாக இருக்கு சுவாமிஜி. அந்த சேர்த்து வச்ச குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த சொத்துக்கும் பங்கம் வரும்போது தாங்கவே முடியல. இதற்கான தீர்வை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? சொத்து, ஒரு பெண் தாய் வீட்டில் சொத்து கேட்டு பிரச்சனை. ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் அப்பா வந்து அண்ணனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டாரு, தம்பிக்கு ஜாஸ்தி கொடுத்தாருன்னு பிரச்சனை. இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது, சொத்துங்கிறது வந்து நம்மளுடைய காப்பாற்றிக்கக்கூடிய வச்சுக்கக்கூடிய இடமா தான் வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு அடுத்த சொத்து நமக்கு வரவேண்டியது என்னமோ நம்ம தலையில் எழுதியிருக்குங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உருவாக்குறது அல்லது அடுத்தவன் ஆக்கிரமிக்கு பண்ணுறது. இப்போ இது வந்து இன்றைக்கி சிட்டிக்குள்ளே இது மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கக்கூடியது என்னவோ அதை பலப்படுத்திக்கிங்க. எப்பவுமே உங்களை நீங்கள் எதிர்கொள்கிற அளவுக்கு மன ரீதியான ஒரு சக்தி உருவாக்கிங்க. இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன், தெய்வ கடாட்சங்கள் இல்லாமல் நான் யாருக்குமே வழிவகுத்து கொடுக்கறதே கிடையாது. தெய்வ ரீதியாக வழிபாடுகள், தெய்வ ரீதியாக பரிகாரங்கள் இப்படி தான் நான் வழிவகுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். எப்பவுமே ஒரு மனிதனுடைய பலத்தை நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா 9 நவகிரகமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், தோஷங்கள் இல்லாமல் இருக்கட்டும், இது மாதிரி நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம்னா சொத்து பிரச்சனையில் நம்ம மீண்டு வரலாம். அதாவது பொறுத்த வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம ரோட்டில் ஓரமாக போயிட்டுருக்கோம், ஆப்போசிட்டில் வந்து அடிக்கிறவங்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதிலிருந்து நமக்கு அடிபடாமல் நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் வழி எடுத்துக்க முடியும். அது மாதிரி இந்த சொத்து பிரச்சனையும் வராமல் இருக்கிறக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா நம்ம அதை காப்பாற்றிக்கிறக்கு என்ன வழியோ பரிகாரங்களை கோயிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். பரிகாரம் செய்தாலே போதும், வாழ்க்கையை நிச்சயமாக தெளிவாக வாழ்க்கையை வாழ முடியும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நீங்கள் பண்ணக்கூடிய உன்னதமான பணி பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. பைரவா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும், பைரவா ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா கேன்சர், கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர் கிட்னி. ரொம்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து ரொம்ப கைராசியான டாக்டர்ஸ், அவங்களை வந்து சந்திக்கிறாங்க. டாக்டர் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் ஆயுர்வேதாவில், பியூர் ஆயுர்வேத சித்தால ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்கோம். கேன்சர் கிட்னி, இந்த கேன்சரை அவங்க டாக்டர் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் மெடிசன் வாங்கினதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஹீலிங் வாங்குறாங்க, ஹீலிங் பிளஸ்ஸிங். நான் வந்து மன ரீதியாக உச்சத்தில் வந்து ஒரு வச்சு ஹீல் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய வியாதி அப்படிங்கிறத தாண்டி அந்த வியாதியை மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹீலிங் ஒரு எனர்ஜி. மன ரீதியாக நம்ம ஒரு வார்த்தை வந்து கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிற போது நீ தைரியமாக அதெல்லாம் மீண்டும் வெளியில் வந்துடுவீன்னு சொன்னால் ஒரு எனர்ஜி கிடைக்கிறது மாதிரி, ஒரு வியாதி உள்ளவனுக்கு மனசு கோழையாயிடு. எவ்வளோதான் தைரியசாலியாக இருந்தாலும் மன ரீதியாக ஒரு கோழையாயிடு. அந்த கோழத்தனத்திலிருந்து வெளித்தல்றதுக்கு தான் என்னுடைய ஹீலிங், என்னுடைய வார்த்தைகள் பண்ணி அனுப்புகிறேன். ரொம்ப அற்புதமான மாற்றங்கள். அதே ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன், ஒரு 6 மாதத்தில் உயிர் போகிறவனு ஒரு 6 வருஷம் தள்ளி போட்டோம்னாவே நமக்கு ஒரு பெருமையும் அந்த பைரவருடைய அருள்ந்தன்னு சொல்லுவேன். அதுபோல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வயதுகள் தள்ளி போடுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கேன் நல்ல விதமாக. அதாவது இன்றைக்கி வந்து இன்னும் எங்கிட்ட வந்து பைரவ ஹெல்த் கேர் மூலயமா ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, கேன்சர்னால வந்து எடுத்தவங்க, இன்னும் 10 வருஷமும் உயிரோடு இருக்கிறவங்களாம் அதை நான் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். அது பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி தான். நிச்சயமா சாமிஜி, வந்து எங்க எல்லாருக்குமே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம் தான் இந்த பைரவா ஃபவுண்டேஷன் சாமிஜி. பைரவா ஹெல்த் கேர், இது ரெண்டுமே வந்து எங்களுக்கு கிடைத்த 2 வரங்கள் அப்படின்னு சொல்லணும். பைரவா ஹெல்த் கேர் பத்தி சொல்லிட்டீங்க, ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷனுக்கு கீழே வர்றதா ஹெல்த் கேர், எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட். இந்த 3 விஷயங்கள், ஹெல்த் கேருங்கிறது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், குழந்தைகளுக்கு படிப்புக்காக நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சது இன்றைக்கி 1000கணக்கான குழந்தைகளுக்கு படிப்பு உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னுடைய வில்லேஜில், நான் இருக்கக்கூடிய ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில தண்ணி வசதிகள் செஞ்சு கொடுக்குறது, இது மாதிரி சில பணிகள் செஞ்சிட்ருக்கேன். இது 18-19 வருடங்கள் நடந்துட்டுருக்கு. 2004 பைரவ ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பைரவருடைய அருளால், உங்களுடைய ஆதரவால் ரொம்ப அற்புதமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்குங்கிற போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சில பேரில் அவங்களே ஏற்றுக்கிறாங்க, சுவாமி நீங்கள் ஹெல்த் கேருக்கு, நாங்கள் ஹெல்த் கேரில் நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 10 பேஷண்ட்ஸ் நாங்கள் மெடிசன் வந்து 1 வருஷத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சில பேர் அவங்களுடைய பிறந்தநாளுக்கு வந்து பண்ணுறாங்க. அல்லது வந்து அவங்களுடைய ஒரு கல்யாண நாளுக்கு வந்து ஒரு ஒரு மெடிசனுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பணிகளை ஏற்றுக்கிற போது அது ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே
நம்ம ஒரு சம்பாதிக்கிற காசில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் தானம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயில் ஒரு 5 ரூபா செலவு பண்ணுங்க தப்பில்லை. மனதுக்காகவும் மக்களுக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு தர்மம் பண்ணுறது சிறப்புன்னு சொல்கிறேன். அந்த தர்மத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் மக்கள், நீங்கள் தான். சமஜி, ரொம்ப சிம்பிளா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க பண்ற பணி வந்து மகத்தான ஒரு பணி அப்படின்னே சொல்லணும். குறிப்பா நம்ம பேச வேண்டியது ஏசியாஸ் பிக்கஸ்ட் டெம்பிள், பைரவர் திரு உருவ சிலை, 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோயில், அதனை குறித்து சொல்லுங்க. ஏன் எது எப்படிங்கிற தெரியாதுங்க. ஒரு இவ்வளவு பெரிய விஷயமா ஆரம்பிச்சதுங்க. ஒரு தாமரை மொட்டு எப்படி வந்து ஒரு தாமரை குளத்துக்கு, இது அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருப்பேன். தாமரை வந்து ஒரு குளத்துல வந்து தாமரை செடி இருக்கும், அது மொக்காக இருக்கும், மொட்டாக இருக்கும். அந்த மொட்டுங்கிறது வந்து மொக்குங்கிறது வந்து கண்ணுக்கே தெரியாது. இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம், அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், தலைகள் மட்டும் தெரியும். அடுத்த நாள் காலையில் பார்க்குற போது அது விரிஞ்சு படர்ந்து ரொம்ப அற்புதமாக அந்த தாமரை குளத்துக்கே ஒரு அழகாக இருக்கும். அதுபோல் ஒரு சின்ன விஷயமாக ஆரம்பித்தேன் கோயிலுங்கிறது. இன்றைக்கி மிக பிரம்மாண்டமாக ரொம்ப அற்புதம் சிற்ப வேலைப்பாடுகளோட ஏசியாலேயே பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்ங்கிற மாதிரி எல்லா பத்திரிகைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கே ஒரு அங்கே அடையாளமாக அமையக்கூடிய அளவுக்கு வேலைப்பாடுகளோட 33 ஃபீட்டில் ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 ஃபீட்டில் காலபைரவ ஸ்டாச்சு, 125 அடி நீள மண்டபம், கர்ப்பகர மூலவரே பார்த்தீங்கன்னா பிரம்மி டைப்பில் ஒரே ஒரு தாமரை வடிவில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிட்ருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60% to 70% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் துரிதமாக நடத்தணும், கூடிய விரைவில் மக்களுக்கு காட்சி குடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். நிச்சயமா சுவாமிஜி, குசேலன் கொடுத்த அவள் மாதிரி நாங்களும் உங்க கூட இணைந்துக்க முடியுமா? கண்டிப்பா. இதுல ஒண்ணும் இல்லைங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்றது அட்லீஸ்ட் உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க உதவி பண்ணுங்க. கோயில் கட்டுறதுங்கிற உதவிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஐதீகப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய பாக்கிங்கிறது எல்லாத்துனால இது முடியாதுன்னு சொல்லுவாங்க. அடியேன் என்னால ஏதோ ஒரு கடுகளை ஒரு ஆரம்பிக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்தா ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு 60-70% வேலை முடிஞ்சு 6 மாசம் 1 வருஷம் வேலை முடிச்சிடலாம். கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க, கூப்பி கேட்கறேன். இது எங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் பைரவ் ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டுக்கு வெப்சைட்டில் பாருங்கள், அந்த காண்டாக்டில் பேசுங்க. உன்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக தெய்வத்துக்கு பண்ணுறதுக்கும் ஒரு அன்னதானம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பு, ரொம்ப சக்தி. நிச்சயமா சுவாமிஜி, இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும். சுவாமிஜி, அடுத்ததாக வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த மண் விளக்கு பூஜை குறித்து நீங்கள் சொல்வீங்க. நாங்கள் எல்லாரும் அதை கேட்கறதுக்கு ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சுவாமிஜி. பைரவ பீடத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லைவ் போய்கிட்டு இருக்கும். அது வந்து கடந்த ஒரு 17 வருடம் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மண் விளக்கு பூஜை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம்தான். நீங்கள் டெய்லியும் போய் சுவாமி கோயிலுக்கு போய் மணிக்கணக்க சாமி கும்பிடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றிட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், முடியலையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நம்ம பைரவ பீடத்தில் கடந்த 17 வருடங்களாக நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறேன். ஒரு மண் விளக்கு பொருத்திடுங்க. ஒன்லி வீட்டில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆஃபீஸில் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமைஞ்சால் ஆஃபீஸ்லேயே பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஈவினிங் 5:30 ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு, எந்த இடத்துல வேலை நீங்கள் பொறுத்துங்க, மனசு ஒருநிலைப்படுத்துகிறதா அப்படிங்கிறத பருத்திட்டு, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, இந்த நாமத்தை ஜபத்தை 1008 முறை சொல்லுங்கள். 1, 2, 3 3 வாரம் ஒன்றுமே தெரியாது, 4வது வாரங்களும் ஒரு உணர்வு தெரியும், 5வது வாரம் அப்படியே பண்ணி பண்ணி பாருங்கள். உங்களுடைய தேஜஸ், உங்களுடைய கலை, உங்களுடைய பவர் என்னங்கிறத நீங்களே உணர்வீங்க. பைரவரே காட்சி கொடுப்பான். ஆத்மாத்மா எதை பண்ணாலும் அதில் ஜெயிச்சு வருவோம். ஆத்மாத்மா இதை பண்ணுங்க, மண் விளக்கு பூஜை, ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். குப்பிட்டவுடன் ஓடி வந்து அருள் புரிவார் பைரவர் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.